நம்முடைய நியாயமான உரிமைகளுக்காகவும் சட்டபூர்வமான சுதந்திரங்களுக்காகவும் நாம் நீதிமன்றங்களை நாடுவது தவறல்ல. ஆனால் தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போக தூண்டும் நடைமுறை பழக்கங்களுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நீதிமன்றங்கள் மூலமாக நம்முடைய நியாயத்தை நிலைநாட்ட நியாயங்களோடு மட்டுமல்ல சூழ்நிலை கேட்ட ஞானத்தோடும் புத்திசாலித்தனத்தோடும் செல்ல வேண்டும் என்ற எழுதப்படாத விதிகள் உள்ளன. அங்கே ஒரு உண்மையை உண்மை என்று சட்ட ரீதியாக நிரூபிக்க பல பொய்கள் தேவைப்படும். ஆனால் தேவனுக்கேற்ற நியாயமான வழிகளில் உரிமைகளை வாதாடி பெற முடியாமல் போகுமானால் நம்முடைய சொந்த நியாயங்களையும் தியாகம் செய்வதே தேவனுடைய பார்வையில் விவேகமானது. நாம் இயேசு போதித்த கபடமற்ற பிராக்களாக நீதிமன்றம் சென்று வல்லூர்களுக்கு எதிராக போராடி நியாயம் பெறுவது கடினமாயிருக்கலாம். நீதிமன்றங்களின் நடைமுறை செயல்பாடுகள் நியாயத்தை நிலைநாட்ட இயலாத சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். உலக நீதிமன்றங்கள் நம்முடைய நீதியை மீட்டு தருவதற்கு முடியாமல் போகலாம். சட்டத்தின் ஓட்டைகளும் சத்துருக்களின் தந்திரங்களும் நம்முடைய உரிமைகளை காட்டாறு போல அடித்து கொண்டு போகலாம். ஆனால் சர்வலோக நியாயாதிபதியாகிய தேவனால் நம்முடைய நியாயங்கள் கவனிக்கப்படாமல் போகாது. அவருடைய நியாய விதிகளின்படி நாம் வாழ்ந்தால் நம்முடைய நியாயங்கள் இன்னதென்று அறிந்து அவர் செயல்படாமல் இருக்க மாட்டார். இன்று நம்முடைய நியாயங்களில் இரட்டடிப்பு செய்யப்படலாம். ஆனால் ஒரு நாள் அது வெளியரங்கமாகாமல் போகாது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கான எல்லை கோடுகளை ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். அதை யாரும் மாற்ற முடியாது. வீட்டை இழக்க நேரிடலாம், நிலத்தை இழக்க நேரிடலாம், நியாயமான பதவி உயர்வை இழக்க நேரிடலாம், நம்முடைய நியாயமான உரிமைகளை பலர் நடுவில் இழக்க நேரிடலாம். ஆனால் நமக்கென்று தேவன் குறித்துள்ள நன்மைகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் யாரும் பறித்துவிட முடியாது. லோத்துவுக்கு முன்பாக தன்னுடைய நியாயங்களை விட்டு கொடுத்து இறங்கி வந்த ஆபிரகாம் இன்றும் உயர்ந்து நிற்பதை காண்கிறோம். யோசேப்பின் உரிமைகள் பறிக்கப்பட்டன, தாவீதின் உரிமைகள் பறிக்கப்பட்டன, மோசேயின் மேன்மைகள் பறிக்கப்பட்டன. ஆனால் தேவனுடைய நியாயங்களை விட்டு விலகாமல் நடந்த அவர்களுக்காக தேவன் குறித்திருந்த ஆசீர்வாத அளவுகளை யாரும் குறைக்க முடியவில்லை. யார் எதை எடுத்துக்கொண்டாலும் தேவன் நமக்காக செய்து வைத்துள்ளவைகள் பாதுகாப்பாகவே உள்ளன. சிந்தனைக்கு: இன்று உன் தோல்விகளை தேவனிடம் சொல், நாளை உன் வெற்றிகளை பிறரிடம் சொல்லலாம். இன்று உன் தோல்விகளை தேவனிடம் சொல், நாளை உன் வெற்றிகளை பிறரிடம் சொல்லலாம்.